அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் பற்றிய பல அரிய தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடமாக தமிழகத்தில் 6 இடங்கள் இருக்குது. அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பதற்கேற்ப அறுபடை வீடுகளில் 5 மலைமேல் அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சி அளிப்பதால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் தனி சிறப்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படைவீடாக விளங்கும் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சூரபத்மனை வென்ற பின்பு நினைவாக இருக்கும் இவ்வாலயம் 2000 ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது. முருகனின் இப்படைவீட்டை சிலப்பதிகாரம் திருச்சீர் அலைவாய் என்றழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அலைகள் விளையாடும் வங்க கடலில் திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு. இறைவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அதனுடன் திரு என்ற அடைமொழியுடன் திருச்சீர் அலைவாய் என இலக்கியங்களில் பாடப்பெற்ற பெயராக இருக்குது. அத்தோடு அலைவாய் சேரல், வெற்றி நகர், சிந்துபுரம் என பல பெயர்களில் இந்த கோவில் அழைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் கூறப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவில் 9 அடுக்குகளையும் 157 அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள இந்த திருக்கோவிலின் கோபுரமானது 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நாகரிக பண்பாட்டில் சிறந்து விளங்கிய நகரம் என்று அழைக்கப்படுவது திருச்செந்தூர். திருச்செந்தூர் அலைவாய், திருச்சீர் அலைவாய், வெற்றி நகர் என பல பெயர்களில் அழைக்கப்படும் சிறப்புமிக்க கோவிலாக இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோவில் மன்னார் வளைகுடாவின் கடற்கரை பகுதியில் அமைந்திருப்பதால் அலைவாய் என்றும், திரு என்னும் அடைமொழி பெற்றிருப்பதால் திருச்சீர் அலைவாய் என்றும் பாடல்களில் சிறப்பாக புகழப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூரில் ஓம் வடிவில் தோன்றியுள்ள இந்த முருகன் காட்சி தராதாக சொல்லப்படுது. திருச்செந்தூரில் வீரவாகு தேவர் அனைத்து கடவுள்களுக்கும் காவல் தெய்வமாக விளங்குவதால் திருச்செந்தூர வீரவாக பட்டினம் எனும் அலைவாய் என்றும் அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. கோவிலின் வீரவாக தேவருக்கு பூஜைகள் நடந்து முடிந்த பின்னர் முருகனுக்கு பூஜைகள் நடத்தப்படும். திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டுதான் இருக்கும். இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்காரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாட்களில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படும். கோவிலில் அமைந்துள்ள சண்முக விலாச மண்டபம் 120 அடியை கொண்டுள்ள உயரமும், 60 அடி அகலத்தையும், 124 தூண்களையும் கொண்டிருக்கு இந்த மண்டபம். திருச்செந்தூர் முருகன் கோவில் உச்சிக்கால பூஜைகள் நடந்து முடிந்ததும் மணி ஒலிக்கப்படும். இந்த ஆலயத்தின் மணியானது 100 கிலோ எடைகளை கொண்டிருக்கு. இந்த ஆலயமணி கோவிலின் கோபுரத்தில் 9வது அறையில் வைக்கப்பட்டிருக்கு. கோவிலின் எதிரில் 2 மைல்களும் 1 நந்தி பகவான் சிலையும் இருக்கிறதாக சொல்லப்படுது. 2 மைல்களில் முதல் மயிலானது இந்திரனுக்கும், 2வது சூரபத்மன், 3வது பஞ்சலிங்கங்களின் வாகனமான நந்தியம்பெருமான் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் 2 கடவுள்கள் அருள்பாலித்து வராங்க. முழு முதல் கடவுளான சண்முகர், 2ஆம் கடவுளான பாலசுப்பிரமணிய சுவாமி என 2 கடவுள்கள் அருள் தந்து கொண்டிருக்காங்க. பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு திசை நோக்கியும், சண்முகர் தெற்கு திசை நோக்கியும் அருள் தரதா சொல்லப்படுது. திருச்செந்தூரில் இருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பூஜைகள் செய்த பின்னர் தினமும் வெண்ணிற ஆடை மற்றும் சாற்றுறாங்க. சண்முகருக்கு தினமும் பச்சை நிற கொண்ட ஆடைகளை அணிவித்து வரதாகவும் சொல்லப்படுது. கோவிலின் மூலவருக்கு பின்பகுதியில் பாம்பறை என்னும் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு. கட்டணம் செலுத்தி சுரங்கம் உள்ளே சென்றால் முருகன் பூஜை செய்து வந்த பஞ்சலிங்கங்களை பார்த்து தரிசிக்கலாம். திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர், ஜெயந்திநாதர், குமரவிடகர், அலைவாய்ப்பெருமாள் போன்ற 4 உற்சவர்கள் இருக்காங்க. இதில் குமரவிடங்கர் என்பவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகன் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தாமரை மலர வைத்து சிவபூஜை செய்து வந்திருக்காரு. இன்றுமே முருகனின் வலது கையில் தாமரை மலர் வீற்றிருக்கும். உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பின்னர் தினமும் ஒரு பாத்திரத்தில் பால் உணவு எடுத்துக்கொண்டு மூலத்தாளத்துடன் திருச்செந்தூர் முருகன் அமர்ந்திருக்கக்கூடிய கடற்கரையில் வந்து இந்த பால் அன்னத்தினை கரைத்து விடுவாங்க. இந்த பூஜைக்கு
கங்காம்பூஜை என பெயர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. முருகனுக்கு சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கற்கண்டு, பேரிச்சம் பொறி, தோசை, தேன்குழல், அதிரசம், அப்பம் போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடித்தமான உணவாக இருக்கு. இதனை வைத்து தினமும் முருகனுக்கு பூஜைகள் செய்து வராங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் முருகனுக்கு பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து பூஜைகள் செய்து வரதாக சொல்லப்படுது. கோவிலின் தங்க தேரில் அருங்கோண வடிவில் முருகன் சிலை வைக்கப்பட்டு இருக்கும். திருச்செந்தூரானது ஆதி காலத்தில் பல மணற்குன்றுகள் உடையதாக அமைஞ்சிருக்கு. இந்த மணற்குன்றுகள் நாளடைவில் ஆலயத்தின் பிரகாரமாக மாறிவிட்டது. கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மணற்குன்றுகள் மதிலாக தோற்றமளிக்கிறதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இடது பக்கத்தில் வள்ளி குகை அமைஞ்சிருக்கு. திருச்செந்தூரில் 24 அடி ஆழத்தினை கொண்ட 4 கிணற்றுள்ள பக்தர்கள் அனைவரும் நீராடிய பின்னர் அங்குள்ள கடற்கரையில் நீராடுவதை பாரம்பரிய வழக்கமாக வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். 8 சித்தர்களின் சமாதியானது திருச்செந்தூர் கோவிலில் அமைந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது. முருகனுடன் போரிட்ட படை வீரர்களை ஐயனார் என்று அழைத்து வராங்க. இவர்கள் மாமரமாக மாறி நின்று சூரபத்மன வேளால் சிதைத்த இடம் என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படும் இலை விபூதி பிரசாதம் மிக விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். பன்னீர் இலையில வைத்து விபூதியை வைத்து வழங்குவது போல வேறு எந்த கோவில்களும் இப்படி வழங்குவது இல்லை. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பக்தர்களின் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். சூரசம்காரம் முடிந்த பின்னர் கடற்கரையில் நின்றுக்காரு முருகப்பெருமான். அவனது பெருமையை துதித்து வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து செந்திலோனின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக இவ்விடத்தில் தோன்றியிருக்கு. எனவே இவற்றிற்கு பன்னீர் இலைகளில் வேத மந்திர சக்தி இருக்கிறதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் இருக்குது. முருகனுக்கு எப்படி 12 கைகள் இருப்பது போல பன்னீர் இலையில் 12 நரம்புகள் இருக்குது. இந்த 12 நரம்புகள் முருகனின் 12 கைகள் போல சொல்லப்படுது. இதில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதி பிரசாதத்தை சாப்பிடும் பக்தர்கள் 12 நரம்புகள் 12 முருகனின் கைகளை நினைவூட்டுகிறதாகவும் சொல்லப்படுது. அவர்களின் தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் ஒரு அருமருந்து அப்படின்னே சொல்லலாம். ஆதிசங்கரர் இந்த இலை விபூதியை உண்டு காசநோயை நீக்கி கொண்டதாகவும் அதனால் அவர் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜகம் பாடியதாகவும் சொல்லப்படுது. திருச்செந்தூர் செல்பவர்கள் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை பெற்று செல்வது வழக்கமாக கொண்டிருக்காங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியில் விபூதி சந்தன பிரசாதத்தை பக்தர்களுக்கு தரும்போது பன்னீர் இலைகளில் தான் தருவாங்க. இந்த பன்னீர் இலை முருகப்பெருமானின் 12 கைகள் போன்று இருக்கும். பன்னீர் இலை என்ற பெயர் காலப்போக்கில் மறவி பன்னீர் இலை என்று அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. முருகப்பெருமான பூஜித்த தேவர்கள் அனைவருமே இந்த பன்னீர் மரங்களாக இருப்பதாகவும் அதில் இருந்து வரக்கூடிய பிரசாதம் மக்களின் தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து தனி மகத்துவம் இருப்பதாகவும் சொல்லப்படுது. பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூபா தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வராங்க. வேறு எந்த கோவிலும் இல்லாத சிறப்பாக திருச்செந்தூர் கோவிலில் இந்த இலை விபூதி பிரசாதம் வழங்கப்படுது. இந்த இலையை நேராக வைத்து பார்த்தால் முருகப்பெருமானின் வேல் போன்று காட்சியளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. பன்னீர் இலையில் உள்ள பூவில் உள்ள சாந்த குண சக்தி நிறைந்ததாக இருக்கு. நமது உடலுக்கு சில நன்மைகளை தருகிறது. இறைவனுடைய பூஜைக்குரிய துளசி, வில்வ இலை, வன்னி இலை, அதே போல இறைவனுடைய பூஜைக்குரியதாக பன்னீர் இலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.